ஒரு காட்சி ரொம்ப மனசை போட்டு உருக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஒரு 9 வயது சிறுவனுடைய தலையில் இஸ்ரேலிய இராணுவம் துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 15 வயது சிறுவனுடைய மார்பிலையே சுட்டு கொலை செஞ்சுருக்காங்க. இப்படி இஸ்ரேலிய இராணுவம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் கூட தொடர் தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மனித வேட்டையாடக்கூடிய தொடர் நிகழ்வுகளை அரங்கேற்றிக்கிட்டு இருக்குது. இனப்படுகொலையை தொடர்ந்து நகர்த்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் ஹமாஸ் 4 நாட்கள் போர் நிறுத்தம் மறுபடியும் செய்யலாம், பிணை கைதிகளை மறுபடியும் நாங்கள் விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதையும், தொடர்ந்து அவங்க சைடில் எந்த விதமான திருப்பி அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்படவே இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலிய படைகள் வந்து வெஸ்ட்பேங்க் ஏரியாவில் 2 பாலஸ்தீன குழந்தைகளை கொலை செஞ்சுருக்காங்க. 163 பேருக்கும் மேற்பட்டோரை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 60க்கும் மேற்பட்டோரை சுட்டு கொலை செஞ்சுருக்காங்க. இப்படி அத்துமீறலில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற தகவலை சர்வதேச நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு. மனித உரிமை ஆர்வலர்கள் கவனிக்காமல் இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை எனக்கென்னு இருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையான விஷயங்கிறத மக்களாக்கி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு புறம் என்னென்னா, ஆளில்லாத விமானங்கள் மூலியமாகவும் தாக்குதல்கள் நடத்தப்படுது. வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை கைது செய்கிறாங்க அப்படிங்கிறது. வெஸ்ட்பேங்க் ஏரியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமா குன்றுகள் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காசா ஏரியாலையும் தெற்கு காசா வடக்கு காசாவில் இருக்கக்கூடியவங்க அவங்கள வடக்கு காசாலேருந்து தெற்கு காசாவுக்கு மூவ் பண்ணி ரஃபாவினுடைய எல்லையில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. திருப்பி அவங்க ஒரு போர்வை எடுத்துகிட்டு போகணும், எங்களுக்கு தேவையான உடைமைகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு தங்களுடைய வீட்டில் மிச்சம் மீதி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடி வடக்கு காசா பக்கம் வந்து எல்லையின் பக்கம் உள்ளே நுழையும் போதே அவங்கள துப்பாக்கியெல்லாம் சுட்டு வீழ்த்துறாங்க. இதற்கு பெயர் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறத உலக நாடுகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தொலைக்காட்சிகள் பேட்டி எடுக்க முற்படும்போது, எங்களுக்கு ரொம்ப குளிருது, இது குளிர்காலம், உடைமைகள் எதுவும் இல்லை, அதனால் மாத்து துணி இருக்கிறதுக்காக என்னுடைய வீடு வந்து இந்த இடத்துலலாம் இருந்தது, இப்போ அது இடிஞ்சு விழுந்திருக்கு, பட் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய உடைமைகளை எடுக்கிறதுக்காக போகிறோம், ஒரு போர்வை கிடைக்காதா ஒரு தலகாணி கிடைக்காதான்னு தேடி போகிறோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வர்றது வரைக்கும் அவங்களால காத்திருக்காம இந்த போர் நிறுத்த பயன்படுத்தி தன்னுடைய உடைமைகளை எடுத்துகிட்டு போகிறவங்க மேலே கூட துப்பாக்கி சூடு அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைங்கிறது அங்கே நடக்குது. அல் டாம்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய வீடுகள் மீது தொடர் அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பிணைய கைதிகள் விடுதலை செய்கிறதுல ஹமாஸ் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரஷ்ய கைதிகள் விடுதலை அப்படிங்கிறதுல அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்காங்க. ஏன்னா மாஸ்கோட்டில் இருந்து ஒரு அன்பான பாசமான பாராட்டு பத்திரம் ஒன்று வாசிக்கப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து ரஷ்ய கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறதையும் ரொம்ப இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் பிரச்சனைக்குரிய ஒரு நபர், அந்த நபர் வந்து இரட்டை குடியுரிமை பெற்றவர், இஸ்ரேல் என்ற ரஷ்யாவினுடைய குடிமகன் அவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நிறையா போக்கு காட்டினார், அவரை பற்றிய செய்திகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மறுபடியும் சொல்லணுங்கிற தேவை கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்ய கைதிகளுடைய விடுதலைக்கு பிறகு ரஷ்யாவினுடைய வாக்னர் படை ஹமாஸுக்கு உதவி செய்யவோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ உதவலாம் அப்படிங்கிற ஒரு விரயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸினுடைய போர் முறைங்கிறது ஒரு கொரில்லா அட்டாக் அப்படிங்கிறது தான். அவங்க மறைந்திருந்து தாக்குறதுல ரொம்ப வல்லவர்களாக திகழக்கூடியவர்கள். எங்கிருந்து அட்டாக் பண்ணுறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்களுடைய அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் மட்டும் எதிரிகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சிம்பிளாகவே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. பொறுமையாக இருந்து புலி வேட்டையாடுவதை போல பதுங்கி இருந்து பாயக்கூடிய நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 6 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை காலை 7 மணியோட முடிவடையுது. இன்ன வரைக்கும் ஹமாஸ்கிட்ட ஒரு பின் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. ஹமாஸினுடைய அந்த அகதிகள்
விடுவிக்க பிணைய கைதிகள் வந்து விடுவிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருந்து ஒரு பெரிய ரோட் ஷோ ஒன்று நடத்தி காமிச்சிருக்காங்க ஹமாஸ். அவங்க நடத்தி காமிச்சிருக்கக்கூடிய அந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது. தன்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்புகள் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய அந்த ரோட் ஷோ, அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகள் டாட்டா காமிக்கக்கூடிய நிகழ்வுகள், போக முடியாமல் உங்களை விட்டு பிரியிறோன்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்களை பிரிய வர்றது மாதிரி டாட்டா காமிச்ச நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கிறத பார்த்து உலக நாடுகள் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு எனர்ஜி, இப்படி ஒரு மகிழ்ச்சி கடலில் இருக்கக்கூடிய எல்லாரும் சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுருக்கக்கூடிய ஹமாஸ் எதற்காக போராடுறாங்க அப்படின்னு வரலாறை தேடி தேடி படிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இது ஒரு புறம். நேற்றிரவு 12 வயது குழந்தை உட்பட கிழக்கு ஜெருசலேம், மேற்கு கரை இந்த ரெண்டு ஏரியாலையுமே 12 வயது குழந்தை உட்பட 163 மேற்பட்டோரை கைது செய்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. நெதன்யாகு பதவி விலகுவதற்கான போராட்டம் அப்படிங்கிறது இஸ்ரேலிய தெருக்களில் தொடர்ந்து பேசுபொருளாக மாறியிருக்கு. ஜெருசலேம்லேயும் முக்கியமாக 2008 வந்து எப்படி வந்து அந்த அமெரிக்காவினுடைய அன்றைய அதிபர் ட்ரம்ப் வந்து ஜெருசலேமை இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவித்தாரோ அதே மாதிரி இப்போது மண்டே அண்டு வெனஸ்டேல பாலஸ்தீனர்களுடைய விடுதலைக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் வந்து நெதன்யாகுவை பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி துண்டு பிரசுரங்கள் கொடுத்து கையெழுத்துகள் வாங்கி அரசுக்கு எதிரான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள்ட்டையே நெதன்யாகு மீதான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. உண்மையான செய்திகள் எல்லாமே அந்த ஹமாஸுடைய அபு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் உண்மையான செய்திகள்னு அவங்க பட்டியலிட்டு வெளியிடுறாங்க. இஸ்ரேலியர்களே இஸ்ரேலிய ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை நம்புறது இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலிய துணை இயக்குனர் ஜோசுவா சர்கா அப்படிங்கிற நபர் கத்தாருடைய போருக்கு பிறகு வந்து கத்தாருக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவிலான ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கோன்னு இஸ்ரேல் எஃப்எம் ஒன்றில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது கத்தாரை உலக நாடுகள் எப்படி ஒரு காலகட்டத்தில் தனிமைப்படுத்தி வச்சுருந்தது, இன்றைக்கி மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்கு கத்தார் வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது, அல்ஜசீரா அப்படிங்கிற அந்த ஊடகம் கத்தாருடைய துணையோடு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விதம், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உண்மையான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விதத்தை பார்த்து இஸ்ரேல் அரண்டு போய் கத்தாருக்கு எதிராக நாங்கள் இந்த போர் முடிஞ்சதற்கு பிறகு நாங்கள் யாருங்கிறத காமிப்போம்னு எச்சரிக்கையாக ஒரு பதிவு செஞ்சுருக்காங்க. காசாவினுடைய சுகாதார அமைச்சகத்தினுடைய தகவல் அப்படிங்கிறது இன்னும் இடிபாடுகளுக்கு இடையில் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு அந்த கட்டடங்கள் வந்து இடிஞ்சு விழுந்ததில் 46,000 மேற்பட்ட கட்டடங்கள் முழுமையாக டேமேஜ், அந்த கட்டடத்துக்கு உள்ள 7,000 மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல், அவங்களில் 120 பேருடைய உடல்கள் மட்டும்தான் இன்ன வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு, மீதி இருக்கக்கூடிய 7,000 பேருடைய உடல்கள் அப்படிங்கிறது இடிபாடுகளுக்கு இடையிலேயே கிடக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சுகாதார நிலையை பற்றி யோசிச்சு பாருங்க, ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் காசா பகுதியில் இருக்கு. ஒரு நாளைக்கு 150 ட்ரக்குகள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இது போதாது அப்படிங்கிறாங்க. சரி, என்ன தேவை அப்படின்னு UNRWA-னுடைய ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்த 2 மாதங்களுக்கு அவங்களுக்கு நிவாரணம் மட்டுமே ஒரு நாளைக்கு 200 ட்ரக்கு வீதமாக டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ 30 நாளைக்கு 600 ட்ரக்கு, 60 நாளைக்கு 1,200 ட்ரக்குகள் வந்து உள்ளே வரணும், அதுக்கான வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த காசா மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் UNRWA கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். பட் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால், வியாழக்கிழமை 7 மணியோடு காலை 7 மணியோடு போர் நிறுத்தம் முடிவுக்கு வருது. இப்போவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அடுத்து தொடர் தாக்குதல் நிகழ்த்தும் போது ரஃபா எல்லை நிச்சயமாக மூடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது எரிபொருள் தேவைகளோ மீண்டும் வந்து இயங்காமல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த காசா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மறுபடியும் குணம் பெற்று உடனே நடந்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது.
இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் அதுக்குள்ளே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தொடருமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. வில்லியம் பர்ன்ஸ் அப்படிங்கிற சிஏஏவினுடைய தலைவர் இஸ்ரேலுக்கு போயிருக்காரு, எகிப்துக்கு போயிருக்காரு, கத்தாருக்கு போயிருக்காரு. உலக நாடுகளுடைய அமைதிகளை தாண்டி இந்த ரெண்டு நாடுகளுக்கான அமைதிக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஆதரவாக தொடர்ந்து அவருடைய செயல்பாடுங்கிறது இருக்குங்கிறது உலக மக்கள் அறிந்த செய்தி தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் படுகொலை அன்று அழிவுகளை பார்க்கறதுக்கு காசா பகுதிக்கு நீங்கள் ஏன் வரமாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை எலான் மஸ்க் பார்த்து எழுப்பியிருக்காரு. ஒசாமா ஹம்டன் அப்படிங்கிற ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விங்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி. 50 நாட்களுக்குள்ள 40,000 டன் வெடிபொருளை காசா மக்கள் மீது வீசி கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல். இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் ஏன் காசா பகுதிக்குள்ளே வரலை, நீங்கள் வாங்க உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது யாருக்கானதுன்னா எக்ஸ் இணையதளத்தினுடைய அதிபர், பெரிய தொழிலதிபர், உலகத்தினுடைய மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர் எலான் மஸ்க்கு இந்த அழைப்பை கொடுத்துருக்காரு உசாமா ஹம்டன் அப்படிங்கிற ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர். ஆனால் இஸ்ரேலுடைய அழைப்பை ஏற்று அங்கே போய் அவங்களுக்கு ஆதரவாக பேசிய எலான் மஸ்க் தன்னுடைய வணிகத்தை எல்லாம் துறந்துவிட்டு, தன்னுடைய விளம்பர யுக்திகளை எல்லாம் மறந்துவிட்டு, யூதர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்து தொடர்ந்து அவருடைய கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவிலான லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இஸ்ரேலுடைய ஆதரவை தெரிவித்த அந்த நபருக்குள்ள மனிதநேயம் இருக்குங்கிற அடிப்படையில் இந்த அழைப்பை ஹமாஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழைப்பை எலான் மஸ்க் ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.